ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். சூர்யாவுடன் போட்டி போட்டு மண்ணை கவ்விய நடிகர் நந்தா. இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுவோம், என்னன்னா எங்க நடிகர் நந்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, சூர்யாவோட மார்க்கெட் எந்த லெவலில் இருக்கு, இவர் கூட இவர் எப்போங்க போட்டி போட்டு மண்ணை கவ்வினார் அப்படி தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில அரிய தகவல்கள் சூர்யா அவர்களை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம நடிகர் சூர்யா அவர்களை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி அவரோட மார்க்கெட் வந்து வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் அவரோட ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு ஏகப்பட்ட போட்டிகள் இருந்தது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2003 2007 தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு பீக் பீரியட்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அவர் ஃபேஸ் பண்ண அந்த காம்படிஷன்றது ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் ஏகப்பட்ட புதுமுக நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம சூர்யா அவர்கள் கூட போட்டி போட்டு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து வெற்றிகரமான படங்கள் வந்து அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். அதில் உதாரணமாக நம்ம ஒரு சில பேரை சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவன் அந்த லிஸ்ட்ல இருந்தார், விக்ரம் இருந்தார், தனுஷ், ஜீவா, சிம்பு, ஷியாம். ஏன் குறிப்பாக சொல்லணும், நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து அந்த 2003 கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெற்றி படங்கள் கொடுத்தாருனா பார்த்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயம் ரவி அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனார், சிபி சத்யராஜ் அப்போ தான் வந்தார், பிரசாந்த் கூட ஒரு சில வெற்றி படங்கள் கொடுத்தாரு, அர்ஜுன் கூட ஒற்றன் அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுத்து நல்ல வெற்றி கண்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம தருண், எனக்கு 20 உனக்கு 18, நல்ல வெள்ளை வெளியேருந்து தக்காளி பழம் மாதிரி வந்தார் இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கு போட்டின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்த விஜய்க்கும் அஜித்துக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய மாசான ஒரு ஃபேன் பேஸ் இருந்தனால இவங்க இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணால் இன்றைக்கி சூர்யா வந்து ஒரு படி மேலேயே வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கடின உழைப்பும் அவர் ஒரு ஒரு படங்களில் காட்டுற அந்த வித்தியாசங்கள் நம்ம குறிப்பா சொல்லலாம். இப்போ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த டாபிக், அதாவது நம்ம வீடியோவோட டைட்டிலும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது நம்ம சூர்யா கூட இத்தனை நடிகர்கள் அந்த காலகட்டத்தில் போட்டி போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இவங்களும் வெற்றி படங்கள் கொடுத்தாங்க. சூர்யா அவர்களும் காக்கா காக்கா இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த 2003 வந்து கொடுத்தாரு. அந்த டைம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் நம்ம நடிகர் நந்தா வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். கிட்டத்தட்ட ஒரு 2002 நம்ம சூர்யா அவர்கள் கூட இணைந்து நடித்த படம் தான் மௌனம் பேசியது. அந்த படத்து மூலயமா தான் நடிகர் நந்தா வந்து அறிமுகமானார். அவரோட பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானுவோட ஒரு சொந்தக்கார பையன் தான் நம்ம நந்தா அப்படின்னு சொல்லப்படுது நம்ம கோலிவுட் வட்டாரத்தில். அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பேக்கப்பில் இருந்து தான் அவர் வந்து நல்ல வெற்றியான படம் நம்ம சூர்யாவோட மௌனம் பேசியதில் அவர் உள்ளே வந்தார். அதுவும் அந்த படத்தை இயக்குனர் வந்து நம்ம இயக்குனர் அமீர் சுல்தான். அதுக்கப்புறம் 2003 வந்து நம்ம சூர்யா அவர்கள் வந்து ஒரு மாசான கௌதம் மேனன் கூட சேர்ந்து நடித்த படம் தான் காக்க காக்க. அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி கிரியேஷன்ஸ் தானு அவர்கள் தான். அந்த படம் அந்த காலகட்டத்தில், அதாவது 2003 வந்து ரொம்பவே பெரிதும் பேசப்பட்ட படமாக வந்தது, ஒரு பெரிய வெற்றி படம்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடியில் கௌதம் மேனன் வந்து அழகாக எடுத்து கொடுத்துட்டாராம். ஆனால் அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ண பணம் வந்து ஏகப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த நம்ம வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானு அவர்கள் நம்ம சொந்தக்கார பையனான நந்தாவையும் இந்த மாதிரி நம்ம இறக்கணும், இதே 2003 இதை விட அதிக பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து நந்தாவை ஹீரோவாக்கி நல்ல ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாராம். அப்படி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் தான் புன்னகை பூவே. அந்த படத்தை காக்கா காக்கா படத்துக்கு ஒரு போட்டியாக இறக்கலாம் அப்படின்னு அந்த வருஷத்தில் அவர் வந்து முடிவு பண்ணதாக சொல்லப்படுது. ஏன்னா காக்கா காக்கன்றது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படம், அந்த காலகட்டத்தில் புன்னகை பூவேன்றது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு யூத்தான படம்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து நம்ம நந்தாவை ஒரு முழு ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் தான் மௌனம் பேசியதில் ஒரு செகண்ட் ஹீரோவை நந்தா நடிச்சிருந்தார். இந்த படத்தில் 5-6 கோடி ரூபா செலவு பண்ணி, அதாவது காக்கா காக்காவோட அதிக பட்ஜெட்டை செலவு பண்ணி இந்த படத்தை வந்து நம்ம கலைப்புலி தான் எடுத்திருக்காரு. ஆனால் காக்கா காக்காவோட வெற்றியில் ஒரு கடுகளவு கூட புன்னகை பூவை எடுக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த படம் வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நந்தா அவர்களுக்கு வந்து பட வாய்ப்பும் கம்மியாச்சு. ஒரு சில படங்கள் எடுத்து பண்ணாரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ஆனால் அந்த படங்கள் வந்து பெரிதும் பேசப்படலை. அதுக்கப்புறம் கலைப்புலி தானு அவர்களே சமீபத்தில் வந்து ஒத்துக்கிட்டாராம், அந்த படம் வந்து காக்கா காக்கோட பெருசாக போகணுன்ட்டு தான் ஹை பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்தோம். ஆனால் அந்த படம் வந்து சரியாக போல. அதுக்கு காரணம் வந்து கலைப்புலி தானு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர் வந்து சொன்ன கதையோட கிளைமேக்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. அதனால அந்த படம் வந்து பெரிதும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவரோட தோல்வியை ஒப்புக்கொண்டாரு.
இருந்தாலும் இன்னைக்கு சூர்யா மற்றும் நந்தாலாம் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சூர்யா அவர்கள் சமீபத்தில் நடித்த தானா சேர்ந்த கூட்டத்தில் கூட நந்தா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பார். அதனால் நடிகர்களுக்கு வந்து இந்த வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம். இருந்தாலும் அந்த ஆரம்ப கட்டத்தில் போட்டிகள் ஏகப்பட்டது இருந்ததுங்க. இருந்தாலும் சூர்யா அவர்கள் தன்னோட தனித்தன்மை அது மட்டும் இல்லாமல் தனித்திறமையால் ஒரு மேலே வந்தாருன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போது நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஏகப்பட்ட நடிகர்கள் வந்துட்டாங்க காம்படிஷன் வந்துருச்சுன்னு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் தன்னோட படங்களை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இருந்தாலும் அவங்களோட கடின உழைப்பினால அவங்க ஒரு ஒருத்தராக மேலே வந்தாங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.